வணக்கம் நேர்களே, கொட்டு முரசே சேனல் வழியாக சிவகாமி சபதம் நூலை தொகுத்து வழங்குகிற அடுத்த பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சென்ற அத்தியாயமான கடவுள் காப்பாற்றினாரில் சிவகாமியும் ஆயனாரும் எப்படி அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சாங்க, அதுக்கப்புறம் அரசரோ அரசரோட மகனும் வந்து அவங்கள சந்தித்தது, அவங்களுக்கு இடையில் நடந்த உரையாடல்கள், அப்புறம் அவங்க பரஞ்சோதியை பற்றியும் அந்த வேல் பற்றியும் பேசினது, இதையெல்லாம் பார்த்தோம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது பரஞ்சோதி யாத்திரையோட 4வது அத்தியாயம், துர்ச்சகுணம். வாங்க பார்க்கலாம். தெருவீதி ஓரமாக களைப்பால் தூங்கிட்டு இருந்த பரஞ்சோதி தூங்க ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ள ஏதோ ஒரு பேச்சு குரல் கேட்டு அவன் வந்து கண் விழிச்சுக்கிட்டான். அப்போது அது வழியாக போனான். ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, கோயில் அன்னைக்கு மதம் பிடிச்சா அது நாட்டுக்கே துர்ச்சகுணமா, அதாவது கெட்ட சகுனம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதில் இன்னொருத்தர், யானைக்கு எப்படி மதம் பிடிச்சதான் அப்படின்னு கேட்க, வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்தான், அவன் எரிஞ்ச வேலினால தான் யானைக்கு வந்து வெறி பிடிச்சது அப்படின்னு இன்னொருத்தர் பதில் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு மற்றொருவர், ஆயன சிற்பியும் சிவகாமி அம்மையும் உயிர் பிழைச்சதே போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் அப்படிங்கிறாங்களே, அப்படித்தான், அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட அரங்கேற்றம் பாதிலே நின்றுது, அது ஒரு துர்ச்சகுணம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து நேரம் இருந்தது, அது அதுக்கடுத்த துர்ச்சகுணம். இப்படி அவங்க பேசிக்கிட்டே போனதுக்கப்புறம் பரஞ்சோதிக்கு அதுக்கு மேலே எதுவும் காதில் விழலை. வேலை எரிஞ்சதுனால தான் யானைக்கு மதம் பிடிச்சது அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் பரஞ்சோதி காதில் நல்லா விழுந்திருந்தது. அப்போ தான் அவனுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்துடுது, அவன் கொண்டு வந்த மூட்டையை அந்த இடத்துலையே போட்டுட்டு வந்துட்டான் அப்படிங்கிறது. அந்த மூட்டையில் தான் நாவுக்கரசருக்கும் ஆயனாருக்கும் அவன் கொண்டு வந்த ரெண்டு ஓலைகளும் கொஞ்சம் பணமும் அவனோட உடைகளும் துணிமணிகளும் இருந்திருக்கு. இவ்வளோ பெரிய நகரத்தில் நான் அந்த மூட்டையை எங்கே போட்டேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கலானா பரஞ்சோதி. ஒரு வழியாக பரஞ்சோதி தான் வந்த வழியை யூகிச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்தான். நிலா வெளிச்சத்தில் நாலாபுறமும் கூர்மையாக பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தான். அப்படி பார்க்கும்போது கூட அவனால் அவனோட மூட்டையை வந்து கண்டுபிடிக்க முடியலை. நேரம் ஆக ஆக நிலா கூட நடு ஓனைக்கு வந்துருச்சு. அப்போ நள்ளிரவு ஆயிடுச்சு அப்படிங்கிறத பரஞ்சோதி ஒரு வழியாக ஊகிச்சுக்கிட்டு, இதுக்கு மேலே மூட்டையை தேடுறதுல எந்த பயனும் இல்லை, நம்ம நாவுக்கரசர் மடத்துக்கு போயிட்டா அதுவே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு யோசிச்சு நாவுக்கரசர் மடத்துக்கு போகிற வழியாக நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் எப்படி போகிறது, வழி தெரியாதே, எவ்வளவோ ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து இந்த வீதி, இப்போ இவன் மட்டும் நடந்து போகிறது அவனுக்கு எப்படியோ இருந்துச்சு. யார்கிட்டையாவது வழி கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவனுக்கு ஏதோ ஒரு பேச்சு குரல் கேட்குற மாதிரி இருந்தது. சரி, அவங்கக்கிட்ட போய் வழி கேட்கலாம் அப்படின்னு பரஞ்சோதி அவங்கள அணுகுனான். ஒரு வீதியோட முடுக்கில் ரெண்டு பேர் இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரை பார்த்தா நகரோட காவலாளி மாதிரி தெரிஞ்சிருக்கு. அவங்களில் ஒருத்தர்கிட்ட போயிட்டு பரஞ்சோதி, ஐயா நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ளே அவர், யாருப்பா நீ இந்த நடுராத்திரியில் எங்கேருந்து கிளம்புற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இன்னொருத்தர், வெளியூர்னா எந்த ஊர்னு பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பரஞ்சோதி, சோழ தேசம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர், உறையூரா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பரஞ்சோதி, இல்லை ஐயா, கீழே சோழ நாட்டில் இருக்கிற செங்காட்டக்குடி கிராமம், இன்றைக்கி சாயந்தரம் தான் நான் காஞ்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே அந்த காவலாளி, எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க, நாவுக்கரசர் மடத்தில் தமிழ் கற்றுக்கிறதுக்காக வந்தேன். அப்படின்னா நடுராத்திரியில் இந்த தெருவில் எதுக்கு சுற்றி அலைஞ்சிட்ருக்க அப்படின்னு காவலாளி கேட்குறாரு. அதுக்கு பரஞ்சோதி, மடம் இருக்கிற இடம் எனக்கு தெரியல, சாயங்காலத்திலேருந்தே நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்கிறான். அதுக்கு அந்த காவலர்கள் கொஞ்சம் போலியாகவும் நக்கலாகவும் சிரிச்சுட்டு, நீ கண்டிப்பாக நாவுக்கரசர் மண்டத்துக்கு போயே ஆகணுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு பரஞ்சோதி, ஆமாம் நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். சரி, நாங்கள் அந்த வழியில் தான் போகிறோம், வா உன்னை கொண்டு போய் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க ரொம்ப உயரமான மதில் சுவர் இருக்கிற ஒரு கட்டடத்து வாசலில் நின்றுட்டு, இதுதான் மடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பரஞ்சோதி, இதை மடமா, இது பார்த்தா மடமாக தெரியலையே அப்படின்னு சொல்கிறான். உண்மையிலே பரஞ்சோதிக்கு அந்த கட்டடத்தை பார்த்தா ஒரு மடம் மாதிரி தெரியலை. அது ரொம்ப உயரமான சுவர்களும் அதில் பூட்டப்பட்டிருந்த வாசலில் பூட்டப்பட்டிருந்த மிகப்பெரிய பூட்டும் அவனுக்கு ஒரு வித வித்தியாசமான அனுபவத்தை உண்டாக்கியது. அவனை கூட்டிகிட்டு போன ரெண்டு காவலாளியில் ஒருத்தர் அந்த வாசல் கதவு கிட்டே இருந்த காவலாளிக்கிட்ட ஏதோ சொன்னாங்க. உடனே கதவு திறக்கப்பட்டது. உடனே அவர், வா தம்பி உள்ளே போகலாம் அப்படிங்கிறாரு. பக்கத்தில் கோயிலோ ஒரு வெளிச்சமோ எதுவுமே இல்லாததுனால பரஞ்சோதிக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு வழியாக சமாளிச்சுட்டு அவனும் அவங்க கூட போகிறான். அதில் ஒரு அறையோட கதவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனை அந்த அறைக்குள்ளே போட்டுட்டு, இன்றைக்கி இரவு முழுக்க இங்கேயே படுத்துரு, விழிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
பரஞ்சோதி கொஞ்சம் அந்த அறையை வந்து எட்டி பார்த்தான். அதில் ஒரு ஓரத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் ஒரு கோரப்பாயும் கொஞ்சம் வைக்க புல்லும் இருந்துச்சு. திரும்பவும் அந்த காவலர்களை பார்த்து, இது உண்மையிலேயே மடந்தானா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க, மடம் இல்லாட்டினா வேற என்ன, இங்கே இருக்கிறதாந்தா இரு, இல்லைன்னா போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரஞ்சோதி ரொம்ப களைச்சி போயிருந்ததுனால அவனுக்கு எப்படியாவது நைட்டு தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடச்சா போதும் அப்படின்னு இருந்தது. அப்போ அவனை கூட்டிகிட்டு வந்த காவலாளியில் ஒருத்தர் வந்து, இது நாவுக்கரசர் மடம் இல்லை, இது சக்கரவர்த்தி மகேந்திரவர்மனோட மடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதவை பூட்டுறான். கதவு பூட்டுற சத்தம் பரஞ்சோதிக்கு கேட்குது. இந்த இடத்துல அத்தியாயம் 4 துர்ச்சகனம் முடியுதுங்க. அடுத்து வரும் அத்தியாயத்தை வரும் வர்ற பதிவுகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.